लक्ष्मीनाथ समारंभां नादयामन मध्यमां अस्मताचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां वेदांत लक्ष्मण मुनींद्र कृपा तपोदं तत्पाद युग्म सरसीरुह भृंगराजं त्रयंत युग्म कृत पूरी परिश्रमंतं श्रीरंग लक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये श्रीमते श्रीरंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். பிரணாமங்கள் அடியேன். இதுவரைக்கும் ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் ஆழ்வார்களை திருப்பள்ளி எழுச்சி பாடுற விதமாக அமைஞ்ச 6-15 10 பாசுரங்களை அதனுடைய விளக்கமும், அதுக்கு முன்னாடி அவதாரிக்கையாக அமைஞ்ச முதல் 5 பாசுரங்களும், 15 ஆக மொத்தம் 15 பாசுரங்களுடைய விளக்கங்களை பார்த்தோம். இன்னைக்கு நந்தகோபாலன் திருமாளிகளை ஆழ்வார்களோடு சேர்ந்து, அதாவது தோழிகளோடு சேர்ந்து போய் திருமாளிகை முன்னாடி வாயில் காப்பானிடம் ஒரு விண்ணப்பம் செய்து, இந்த தடையாக பெருமாளை உள்ளே போய் சேவிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற நேய நிலை கதவத்தை நீக்கிற மாதிரி ஆண்டாள் விண்ணப்பிக்கிறாள். இந்த பாசுரத்தோட விளக்கத்தை அடியே நடந்த வகையில் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடியே நீலா துங்கஸ்தானு கிரிதடி சுத்தம் போத்தி கிருஷ்ணம் பாரார்த்தியம்சம் ஸ்ருதி சர சிரசித்தமத்யா பயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளித்தம் யாப்பலாத் கிருத்தி புங்கே கோதாத்தசை நமயிட்டம் தம் பூயே வாஸ்து பூயா. அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்கிறவாய். ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவும் நீக்கேலோ ரெம்பாவாய். தோழிகளெல்லாம் எழுப்பி அழிச்சுண்டு நந்தன் திருமாளிகளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். காவலர்களோட சம்பாஷணை செய்கிறது மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. கண்ணனை அடைவதற்கு தடையாக இருக்கிறது கதவுகள். அதனால் அந்த கதவுகளை தாழ்த்திருக்குமாறு துவாரபாலகர்களை ஆண்டாள் கோஷ்டியினர் ஆண்டாளோடு சேர்ந்து விண்ணப்பிக்கிறார்கள். இதுக்கு முந்தின 10 பாசுரங்களில் தோழிகளை வரிசையாக அழிப்பிண்டு வந்து ஆண்டாள் அவளோட நந்தகோபுரி திருமாளிகைக்கு வந்து சேர்ந்துட்டா. நான் இதனோட உத்தேசம் என்னென்னா, உள்ளே தூங்கின்னு இருக்கிற துயில் கொண்டிருக்கிற அந்த ஆயர்குல கொழுந்த துயிலெழுப்பும் வகையில் பாடி பறை கொள்வதற்கு தான் உத்தேசம். இங்கே கட்டுக்காவல் ரொம்ப அதிகம் நந்தன் மாளிகையில். க்ஷேத்திரபாலகர் துவாரபாலகர் அவள்லாம் இருக்கா. முதல் நிலை ரெண்டாம் நிலை காவலர்களெல்லாம் இறஞ்சி அவள்கிட்ட உள்ள போகிறதுக்கு அனுமதி கேட்டு கேட்குறா. உள்ளே இருக்கிற கண்ணனை அடைகிறதுக்குள்ள தடை வந்துருமோ அப்படின்னு பயந்து எதிர்படுபவரெல்லாம் அடிபடிந்து வேண்டிக்கிறான் ரொம்ப பவ்யமாக. நந்தகோபாலன் வந்து ஆய்ப்பாடி நாயகன். அவனுடைய குமரன் ஸ்ரீகிருஷ்ணன். அவன் இருக்கிற இடம் கோவில். அந்த கோவிலுக்கு துவஜஸ்தம்பம் போல கொடிக்கம்பம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வாயில், அதில் மணிக்கதவுன்னு அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் காவல். இதில் ஆண்டாளும் குழுவும் காவலர்களோட பேசுகிறதா மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இப்போது கண்ணன் மேலே இருக்கிற துவரையினால் பிரம்ம முகூர்த்தத்துலேயே போய் எம்பெருமானோட ரட்சணத்துக்கு சகாயம் செய்கிறவளாக இருக்கிற காவலர்கள்ட்ட பர்மிஷன் கேட்குறான் உள்ளே போகிறதுக்கு. அப்போது அவளை வந்து பேரை சொல்லி கூப்பிடாமல் அவள் செய்கிற காரியத்தோட பெருமைகளை சொல்லி அழகாக கூப்பிடுறான். அப்போது கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவு திறந்து எங்களை உள்ள விடு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ பயமுள்ள க்ஷேத்திரத்தில் இருட்டு வேளையில் வந்து கேட்குறாளே,
அப்படின்னு சொல்லி அந்த காவலர்கள், நீங்கள் யார் இந்த சமயத்தில் வந்து கூப்பிடுறீள் கேட்குறீள் அப்படின்னு அவ கேள்வி போடுறான், கேள்வி கேட்குறா ஆண்டாளை. அப்போது இங்கே ஆய்ப்பாடிங்கிறது கிருஷ்ணனுக்கு பல ஆபத்துக்களை ஏற்படுத்துகிற ஒரு இடமாக இருக்குது. எந்த எத்தனையோ ஆபத்துக்கள் முளைத்து கொண்டு இருக்குது. பூண்டுகள், விஷப்பூண்டுகள் இருக்குது, அசையும் சகடம், அசையாத மரம், பெண்ணுருவில் ராட்சசி, குதிரை, யானை, கொக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிருஷ்ணனுக்கு அப்பப்போ ஆபத்துக்கள் விளைச்சுட்டே இருக்கிறதுனால இந்த காவலர்களுக்கு தன்னோட காவலில் ரொம்ப ஒரு இது இருக்குது, ஸ்ரத்தை. அதனால அவள் என்ன பண்ணுறா, இந்த ஆண் சாதாரணமாக வந்திருக்கிற இந்த சிறுமிகள்கிட்ட கூட நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறா. அப்போது அவள் சொல்கிறா, நாங்கள்லாம் ஆயர் சிறுமியர், எங்களுக்கு முன்னாடியே கண்ணன் வந்து அரைப்பறை அளிப்பதாக வாக்கு கொடுத்துருக்கான், வாய் நேர்ந்தான். அதோடு இல்லாமல் நாங்கள் வந்து தூயவர்களாக வந்திருக்கோம், மனசில் எங்கள் மனசுலலாம் எந்த விதமான களங்கம் கிடையாது, அதனால் துஷ்கிருத்தியங்கள்லாம் நினச்சி பார்க்கறது இல்லை, நாங்கள் தூய்மையான மனசோட கிருஷ்ணனை வழிபடுறதுக்காக வந்திருக்கோம், அதனால் துஷ்கிருதங்கள் இல்லாத எங்களோட மனசு, நீ வந்து இது எங்களுக்கு கதவை திறந்து விடணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ கூட அவ பூத்தனையெல்லாம் பெண்ணு தான், ஆனால் அவள்லாம் வந்து கிருஷ்ணனுக்கு இடையூறு விளைவிக்க பார்த்தாலே நாங்கள் எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டவுடனே, நீ வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ இந்த மாதிரி ஏதாவது பேசி பேசி எங்களை வந்து எங்களோட லட்சியத்திலேருந்து மாறுபடுத்தாத, நீ எங்களுக்கு உள்ளே போகணும், கண்ணன் தான் எங்களை வர சொல்லியிருக்கான், நாங்கள் தான் போகிறோம், நீ கதவை திறந்து விடு, நேயநிலை கதவும் நீ கேளோ அப்படின்னு சொல்லும்போது, இந்த நேயநிலை கதவும் நீ கேளோ ரெம்பாவைன்னு கேட்குறா இல்லையா, அந்த நேயநிலை கதவும் அந்த கதவு கூட ஆப்தர்களை மட்டும்தான் உள்ளே அனுப்புமா, அதாவது கதவுகள்லாம் நித்தியசூரிகள், நந்தன் மாளிகை வந்து திருமாவணி மண்டபத்துக்கு ஒப்பாக இங்கே பேசப்படுறது. அப்போது கிருஷ்ண விரோதிகளெல்லாம் அந்த கதவுகளை அனுமதிக்காது, உள்ளே போகிறவாளெல்லாம் வெளியே விடாது, அச்சேதனங்கள் கூட அவன் விஷயத்தில் பிரேமியோடு இருக்கான், அப்படியாப்பட்ட கிருஷ்ணன். அப்போது இங்கே கோவில்ங்கிறது கோயில் காப்பான் அப்படிங்கிறது மூல மந்திரம், வாயில் காப்பான்ங்கிறது துவயம், வாய் நேர்ந்தான் அப்படின்னு சொல்லும்போது அது சரம ஸ்லோகம், அதனால் இது இங்கே வந்து ரகசியத்ரய சாரம் உள்ளுரை பொருளாக அமைஞ்சிருக்கு. இப்போது கோவிலெல்லாம் துவாரபாலகர்கள் முன்னாடி விழுந்து சேவிக்கிறது, கொடிக்கம்பத்தில் விழுந்து சேவிக்கிறதுங்கிறதுலாம் நம்மளோட சம்பிரதாயத்தில் இருக்குது. வைகுந்த வாசல் திறந்து உள்ளே போயிட்டாக்க மறுபடி பிறப்பு இல்லை, ஆனால் உள்ளே செல்கிறதுக்கு சரியான துணை நித்தியசூரிகள் தேவை. அதனால் அதே சமயத்தில் இந்த பாட்டு எப்படின்னா, சோபதேசத்தில் 10 இந்திரியங்களை விழிக்க பண்ணியாச்சு, இப்போது அறிவுறுத்தியாச்சு, இப்போ 11வதாக இருக்கிறது நமக்கு மனசு. மனையேவ மனுஷியானாம் காரணம் பத மோக்ஷயோகோன்னு உபநிஷத்து சொல்கிற மாதிரி, அப்போது இந்த மனசில் இருக்கிற அகங்கார மமக்காரங்களை ஆகிய கதவுகளை விளக்கி உள்ளே போய் பெருமாளை தரிசிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறா ஆண்டாள். அப்போது இந்த இடத்துல அரைப்பறை அப்படிங்கிறது இந்த திருவாராதனத்தின் போது இது வாத்தியகோஷம் எழுப்புறா இல்லையா, அதுதான் அரைப்பறை என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போ உங்களை விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாக்க, நீங்கள் பறை வேணும்னு கேட்பீங்களா அப்படின்னு, இப்போ உங்களை வந்து கதவு திறந்து விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவேன் வாயில் காப்போன்னு கேட்டாக்க கேட்குறா. அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, நாங்கள் பறையை பெறுவதற்காக போகிறோம், கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி நாங்கள் அவனிடமிருந்து அந்த அரைப்பறை பெற்றுக்கொள்ள போயிடுவோம்
அப்படின்னு சொல்கிறாவா. ஓ இதை வந்து இந்த கர்மேந்திரிய மஞ்சு ஞானேந்திரிய மஞ்சு பத்தாச்சு, பதினொன்றாவதாக இருக்கிற மனசு, இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி பதினொன்றாவதாக இருக்கிற மனசை விழிக்க பண்ணி அறிவுறுத்தி ஆச்சாரியன் மூலம் பகவானை சேர்வதற்கு முயற்சி செய்கிறார். அதுதான் இங்கே உட்பொருள். பிரமாணம் பிரமேயம் பிரமாதா, இது இந்த ஆண்டாள் வந்து இங்கே பிரமாதா, ஆச்சாரியர்கள் நமக்கு பிரமாதா. பிரமாணம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய புத்தியின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, பிரமேயம்ங்கிறது அறியப்படும் பொருள் ஸ்ரீமன் நாராயணன். அப்போது பிரமேயம்ங்கிற உபாயத்தின் மூலம் அறியப்படும் பொருளாகிய உபேயத்தை பிரமாண இது பிரமாதா காட்டி கொடுக்கிறார். பிரமாணத்தின் மூலம் பிரமேயத்தை அறிய பிரமாதா வழிகாட்டுகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மந்திரம் பரதேவதா நிர்ணயம் ஆச்சாரியன், இது மூணுலேயும் பரிபூர்ண விசுவாசம் இருக்கணும். ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறோன்னா அந்த மந்திரம் நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும், திருட விசுவாசம் இருக்கணும். அதே மாதிரி பரதேவதா நிர்ணயம், அதே மாதிரி ஆச்சாரியன், அப்போ தான் பற்றற்றான் பற்றினை பற்ற முடியும். அதனால தான் பிறவி அதுதான் நமக்கு பிறவி பயனே. இது இந்த பாசுரத்திலோட சாரம். நந்தகோபார் திருமாளிகை வந்து ஸ்ரீவைகுண்டத்து திருமாமணி மண்டபம் மாதிரி உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. பதினேழுலேருந்து இருபது வரைக்கும், பதினாறுலேருந்து இருபது வரைக்கும்னு சொல்லலாம், துவாரபாலகர்லேருந்து பகவான் வரைக்கும் துயில் எழுப்பும் பாசுரங்களாக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அவள் துயில் எழுப்பலை, அவள் வந்து முழிச்சிட்டு தானே இருக்கா, அதனால் பதினேழுலேருந்து இருபது வரைக்கும் இவாளெல்லாம் நந்தகோபாலன் முதலானவர்களை அங்கே நந்தகோபன் மாளிகையில் நந்தகோபாலன் பலதேவன் இது கிருஷ்ணன் நப்பிண்ணை இந்த மாதிரி எல்லாரையும் துயில் எழுப்புகிற மாதிரி அந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. நந்த தீதி நந்தக, கழிப்பிக்க செய்பவன் தான் நந்தன். இப்போ நந்தகோபாலன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ நந்தகோபாலன் குமரனாகிய இந்த கிருஷ்ணனோட கோவில், கண்ணனோட திருமாளிகை, இதுதான் வந்து இது அடைய வேண்டிய இடம், சேர வேண்டிய இடம். இந்த உள்ளமே கோவில் அப்படின்னு இருக்கும்போது இந்த ராஜச தாமச குணங்கள் தான் கதவுகளாக இருக்குது. பிரம்மபுரே தகரம் பொண்டரீகம் வேஸ்ம அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்கிறது. அதாவது நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஹிருதயம் எம்பிரானோட திருமாளிகை. ஹிருதயத்தின் ஐந்து துவாரங்களும் பிராணாபான வியானா உதான சமான மெய் வா ஆகிய இந்த சமான அப்படின்னு சொல்லிட்டு மெய்வாய் கண்மூக்கு செவி ஐம்புலன்களுக்கும் இவற்றின் அதிதேவதைகளான துவாரபாலர்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை சாந்தோக்கிய உபனிஷத் குறிப்பிடுறது. இந்த பிராணாபான வியானா உதான சமானங்கிறதுலாம் இதில் பரிசேச்சனத்தும் போது சொல்லக்கூடிய இது தேவதைகளை அந்தந்த வாயில்களுக்கு உள்ள வாயுக்களவையெல்லாம் அந்த தேவதைகளை வந்து வணங்கிட்டு அப்புறமா பெருமாளுக்கு ஆகாரத்தை வந்து நிவேதனம் பண்ணிவிட்டு அப்புறமா ஆகாரத்தை சரீரத்துக்கு உட்கொள்கிறது தான் நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் இருக்குது. அப்போது அதில் அமிர்தா உபஸ்தரணமசி அமிர்தா விதானமசிங்கிறது ரெண்டு இது சேர்த்துன்னு சொல்லுவாள் முதலையும் கடைசியிலையும். இப்போது தஸ்ய ஹவா ஏதஸ்ய ஹிருதயஸ்ய பஞ்சதேவ சுஷ சஹா அப்படின்னும், தேவா ஏதே பஞ்ச பிரம்ம புருஷாக ஸ்வர்கசிய லோகசிய துவாரபாக அப்படின்னும் உபனிஷத் சொல்கிறது. இதே கருத்து தான், இந்த உபனிஷத் கருத்து தான் இந்த நாயக்கனாய் நின்ற பாசுரத்தில் வெளிப்படுறது. இந்த தத்துவத்தை உள்ளடக்கி
நம்மளோட கோவில்களெல்லாம் கோபுரவாசல், துவஜஸ்தம்பம், பலிப்பீடம், மகாமண்டபம், துவாரபாலகர்கள், அர்த்த மண்டபம், கர்ப்பகிரகம்னு அமைச்சிருக்கா பெரியவாள்லாம். துவாரபாலகர்கள் வந்து ஒரு வரலை ஆள்காட்டி வரலை உயர்த்தி காட்டுறது எதை காமிக்கிறதுனா, ஏகமேக ஏகமேவ அத்வித்தீயம் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறதே, அதை தான் குறிப்பால் உணர்த்துகிறது இந்த துவாரபாலகர்களோட அந்த ஒரு விரலை உயர்த்தி காட்டுறது. இப்போ ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு பரத்துவம் இல்லைன்னு அங்கே துவாரபாலகர்கள் காமிச்சு கொடுக்குறா. இப்போ இதை பார்த்தோம் நம்ம, கோயில் காப்பான் அஷ்டாட்சரம், அப்புறம் கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பான் துவயம், அப்புறம் நென்னலே வாய் நேர்ந்தான்ங்கிறது சரம ஸ்லோகம்ங்கிறத குறிக்கிறதுன்னு. அப்போது மூலமந்திர ஸ்வரூபனாகிய சந்தன விருட்சந்தான் பெருமாள், திருவுடன் சேர்ந்த திருமணி. அப்போது ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத உபாஸ்மகேன்னு பரமார்த்த ஸ்துதியில் பெருமாளை வந்து பாரிஜாத விருட்சமாக காட்டியிருக்கு. இந்த துவாரபாலகர்கள் யார் யாருன்னா, சண்டப்பிரசண்டன் கிழக்கையும், பத்ரன் சுபத்ரன் தெற்கையும், ஜெயன் விஜயன் மேற்கையும், தாத்தா விதாத்தா வடக்கையும் துவாரபாலகர்களாக இருக்கா. குமுதன், குமுதாக்ஷன், புண்டரீகன், வாமனன், சங்குகர்ணன், சர்பநேத்ரன், சுமுகன், சுப்பிரதிஷ்டிதன், இவெல்லாம் ஆவரணங்களோட துவாரபாலகர்களாக திருவாமணி மண்டபத்தில் இருக்காங்கிறது குறிப்பிடப்படுகிறது. பிரம்மாதி பீட்ட வர்ணனையில் இருக்குது. சண்ட பிரசண்ட துவாரபாலகாபியோ நமஹா என்று சொல்லி சேவிக்கணும். இதை தான் முதல் வரியில் ஆண்டாள் சொல்கிறா. நென்னலே வாய்ந்து இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, முந்தைய அவதாரங்களிலேயும் பெருமாள் வந்து எனக்கு இந்த மாதிரி அருளியிருக்கான், உங்களுக்கு பறை தரேன் அப்படின்னு. அதுதான் இப்போ வந்து இந்த ஸ்ரீ வராக அவதாரத்தில் பூமி பிராட்டியாக இருந்து பெருமாள்கிட்ட கேட்டுண்ட விஷயத்தை தான் இங்கே நமக்கு உணர்த்துறதுக்காக ஆண்டாள் அவதரிச்சிருக்கா இல்லையா. அதனால் நென்னலே வாயினிருந்தான், முன்னாடி அவதாரங்கள்லேயும் பெருமாள் அகம் ஸ்மராமி மத்பத்தம் நயாமி பரமாங்கத்தின்னு சொல்லியிருக்கான். அதனால் நாங்கள் வந்து பெருமாளை சேவிக்க போகணும் கதவை தர அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து துவாரபாலகர்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறா. இதுக்கு இந்த மாதிரி இந்த மணிக்கதவும் தாழ்த்திறவாயின்னு சொல்லும்போது, மனமென்னும் கோவிலில் கிருஷ்ணனை பிரதிஷ்ட பண்ணணும், அதுக்கு அகங்கார மமக்காரங்களை விளக்கணும், அதை தான் அவள் சொல்கிறா. இதுக்கு ஹேத்துவானவர் யாருன்னா ஆச்சாரியன். அப்போது வெறுமை சொல்லிட்டா மனசு கேட்டுருமா, அதை வந்து காட்டில் தெரிஞ்ச யானையை பாகன் ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஆச்சாரியன் வந்து நம்மளோட மனசையெல்லாம் பக்குவ நிலைக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான உபதேசங்களை எல்லாம் நமக்கு பண்ணி நம்மளை தயார் நிலைப்படுத்தி அப்புறம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி வைக்கிறார். சுமனசம் சமாராதனம் அப்படின்னு வைராக்கிய பஞ்சகத்தில் நல்ல மனசு உள்ளவர்களால் ஆராதிக்கப்படுபவன் பெருமாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் குறிப்பிடுறார். இந்த பகவான் வந்து அடையிற முயற்சியில் எந்த க்ஷணத்தில் அந்த பக்தன் முற்படுறானோ, அப்போவே முதல் படியாக ஆச்சாரியனை அடையிறானோ, அப்போவே பகவானோட கருணை பார்வையை வந்து அவன் மேலே உழுந்துடுறது. அதனால் நின்னலே வாங்கியிருந்தான், அப்போவே தயாராக இருக்கிறான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு. தூயோமாய் வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். திரிகரண சுத்தியோட பெருமாளை நினைக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அடிக்கடி வலியுறுத்துறாத. மனம் மொழி மெய்களால் தூய்மையோடு இருந்து பெருமாளை நினைக்கணும், பெருமாளை வந்து பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறது. துயிலழப்பாடுவான் அப்படின்னாக்க சுப்பிரபாதம் பாடுறதுக்காக அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த நேய நிலை கதவும் அப்படின்னா, அது வந்து தடங்கலின்றி நமக்கு ஏற்படக்கூடிய, மனசில் ஏற்படக்கூடிய பகவத் பக்தியும் பிரேமையும் தான். அது வந்து அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்கிறாள், அந்த மாதிரி கண்ணன் பேரில் உள்ள மாறாத அன்பு, அனன்ய பக்தி. அப்போது அன்பு இல்லாத ஆளெல்லாம் அந்த கதவு உள்ளே விடாது, அன்பர்கள் உள்ளே போனால் அவளை வெளியில் விடாது, அப்படியாப்பட்ட கதவு அது நேய நிலை கதவும். இப்போது தைரியத்தோட கூடிய புத்தினால் மனசை மெல்ல மெல்ல அடக்கணும், வழுக்கி கொண்டு வரணும்,
எறும்பூற கல்லும் தேயும் சொல்கிறாளே அந்த மாதிரி. பிறப்பெண்ணும் பேதமை நீங்கு சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இந்த பிறப்பெண்ணும் பேதமை நீங்க ஜென்மத்தை ஜென்மம் இல்லாமல் நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னா செம்பொருளாகிய ஸ்ரீகிருஷ்ணனை தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம ஹிருதயாகாசத்தில். அப்போ காம குரோத லோபம் இதெல்லாம் வந்து சத்ருக்கள். இவா வந்து நம்மளோட ஞானங்கிற ரத்னத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்காக தயாராக இருப்பாள். அவளெல்லாம் விலக்கிட்டு உள்ளதை உள்ளபடி உணர்ந்து பயப்படாமல் குழம்பாமல் வருத்தப்படாமல் மறுக்காமல் மறக்காமல் மறைக்காமல் பகவானை நினச்சி ஆனந்தமாக இருக்கிறது தான் ஞானம். பக்தி அமைதி தியாகம் இதெல்லாம் தேவகுணங்கள். இப்போது ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம இருக்கோனாக்க அப்போது மனசு வந்து அப்படியே சாந்தமாயிடுறது. அப்படிப்பட்ட அமைதி முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துலேயும் நமக்கு வேணும்னா சரணாகதி ஒன்று தான் கதி. டோட்டல் சரண்டர் இருக்குன்னா நம்ம நாமே முழுக்க முழுக்க பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம விஸ்ராந்தியாக கவலை இல்லாமல் இருக்கலாம் அமைதியாக அப்படிங்கிறது இந்த இது. அதற்கான முயற்சியில் தான் ஆண்டாள் இப்போ இந்த வாயில் காப்போ நந்தகோபால் திருமாளிகையில் உள்ள வாயில் காப்பாளர்களெல்லாம் விண்ணப்பிக்கிறார். அப்போது பற்றுக்களை நேய நிலை கதவும் நீக்குங்கிறது பற்றுக்களை விளக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னு சொல்கிற மாதிரி. நீக்கேலோர் எம்பாவாய், நேய நிலைக்கதம் நீக்கேலோர்னா நீங்களே திறந்து விடுங்கோ, நாங்கள் போனால் அது திறக்க மாட்டேங்கிறது. அதனால் அதுக்கு நித்திய சூரியங்களோட தொண தேவை, அதனால் நீங்களே வந்து திறந்து விடுங்கோ அப்படின்னு சொல்கிறாள். இது வந்து இந்த ஈசாவாசிய உபனிஷத்தில் ஒரு இது இருக்குது ஸ்லோகம். ஹிரண்மயேன பாத்திரேன சத்தியசாபிகதம் முகம் தத்துவம் பூஷண்ணபாவருணு சத்திய தர்மாய திருஷ்டையே அப்படின்னு சொல்லி ஈசாவாசிய உபனிஷத்து சொல்கிறது. அது என்னென்னா, நான் உபாசிக்கிற சத்தியஸ்வரூப்பியை சாட்சாத்கரிக்கிறதுக்கு ஹேதுவாக அந்த ஜோதி வடிவான பாத்திரத்தோட மூடிய பூஷாங்கிற தேவராகிய நீங்கள் திறந்து விடுங்கோ அப்படின்னு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்லோகம். அதுதான் அந்த பொருளோ அந்த ஸ்லோகத்தோட கருத்து. இப்போ ஜோதி வடிவமான பாத்திரமாகிய ஆதித்ய மண்டலத்தோட நடுவில் சத்தியஸ்வரூப்பியாக பெருமாள் எழுதியிருக்கார். கண்களை கூச வைக்கிற அந்த கிரணங்களெல்லாம் அகற்றி பெருமாளை எங்களுக்கு தரிசிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பூஷாங்கிற தேவத்தையே பிரார்த்திக்கிற விதமாக அந்த உபனிஷத் சொல்கிறது. அதே கருத்து உட்பட அதனால தான் அந்த திருப்பாவேலையும் அதே மாதிரி தான் பெருமாளை கிருஷ்ணனை தரிசிப்பதற்காக ஆண்டாள் இந்த வயல் காப்போர்களையெல்லாம் பிரார்த்திக்கிறார். ஆண்டாள் திருவடிகளை சரணம்.